அய்யோ மணி அடிச்சு எக்ஸாம் முடிஞ்சிச்சு ஒன் டாப் வச்சாச்சுனா ஆண்டவனால கூட எடுக்க முடியாது டார்க் மியூசிக் அன்றைய மிகச்சிறந்த ஆட்டக்காரர் தோனியை பற்றி அவர்களுக்குள் பிரபலங்கள் போன்று விமர்சனம் செய்து அவர்கள் மன வருத்தத்தை மாற்ற முயற்சி செய்கிறார்கள் அப்துல் கலாமின் கனவு இப்போது நனவானது 2020 போட்டியில் தோனி அணி அபாரமாக ஆடி வெற்றி பெற்றது இப்ப நம்ம தோனி பத்தி பிசினஸ் மேன் கேட்போமே பிசினஸ் மேன் தோனி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஏய் என்னப்பா தோனிய பார்த்து இப்படி சொல்லிட்ட கோச் கதனைனா நான் சொல்ல வந்த மேட்ரே வேற இந்த கேப்டன் பதவி இது பாத்துக்கியா ரொம்ப ரிஸ்க் போகுது எங்களுக்கு ரிஸ்க் எடுக்கிறதுலாம் ரஸ்க் சாப்பிடுற மாதிரிப்பா அடுத்து அங்குல கிங் மாதிரி பேச வர்றாரு நம்ம கெலாக்ஸ் ஏய் தோனி எத்தனையில 11 பேர் பக்கத்தண்ணில 11 பேர் ஆக மொத்தம் 22 பேர் கிரிக்கெட் ஆடுற மொத்த சதுரளவு 2.5 ஏக்கர் நான் 6 ஸ்டம்ப் 4 பேல்ஸ் 2 பேட்ஸ்மேன் 2 போலர் ஏய் தப்பா சொல்றப்பா ஓய் நீ மட்டும் கேப்டன்லடா நானும் தான் கேப்டன் இந்தியாவோட மொத்த ஜனத்தொகை 100 கோடி அது ஆம்பளைங்க 50 கோடி பொம்பளைங்க 50 கோடி ஆக மொத்தம் 200 கோடி வரட்டா அடுத்து தோனி பத்தி விமர்சிக்க வராரு டண்டனக்க உற்சவ உண்ணி ஏய் ஆட்டங்காழி சீர்காழி பழுதாகாழி வாடா என் தக்காளி ஏ தோனி டீல தொட்டு சாப்பிடுற பண்ணும் காத்துல வர பாலம் ஒண்ணு நீ நிதானமா அடிச்சு ஆடினா சிக்ஸரு இல்லன்னா அது நமித்து போன மிக்சர் ஏ தோனி நான் ஏன் தெரியுமா இப்ப போறேன் ஏன்னா என் தங்கச்சி அப்பல இருந்து கால் கடுக்க வெளியே நின்றுட்டு இருக்கடா அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் உன்னை விட்டுட்டு போறேன் என்ன வரட்டா அடுத்து நம்ம வருங்கால சூப்பர் ஸ்டார் பீட்டர் பால் வராரு அண்ணா எதிரில பால் போடுறவன் எவ்வளவு ஸ்பீடா போறான்னு முக்கியமே இல்லனா அதை எப்படி அடிச்சு தூக்குறான் முக்கியம் அண்ணா நான் ஆட்டம் போட்டா அது டான்ஸ் அண்ணா நீ அடுத்து ஸ்கோர் செஞ்சா அது மாசு அடுத்து வர்றார் நம்ம அல்டிமேட் ஸ்டார் சிங்கம்புலி நீ சொல்றத கேக்க மாட்டேன் இந்த கிரிக்கெட் ஆட்டத்துல ஊழல் நடக்குது இது ஒரு கருப்பு சரித்திரம் அது சரி சரி நாளை நம்ம எல்லாருக்கும் டான்ஸ் காம்படிஷன் இருக்கு மறந்துட்டீங்க அது ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ற வழியை பார்க்கலாம் வாங்க காட்சி 5 ஆர்ட்ஸ் கல்லூரி மாணவர்களின் மனதை எவ்வளவுதான் மாற்ற முயன்றாலும் அவர்கள் மனம் வாஸ்து ராசி இவற்றையே சுற்றி சுற்றி வருகிறது
டோஃபல் எக்ஸாம் சரியாக எழுதாததற்கு தங்களது மூடநம்பிக்கையே காரணம் என கருதாமல் அடுத்து கல்லூரிகளுக்கிடையே நடைபெற போகும் நடன போட்டியில் தங்கள் குழு வெற்றி பெற ராசிக்கல் அணிந்து வெற்றி வாகை சூடலாம் என கணக்கு போட்டு அதிர்ஷ்டக்கல்லை வாங்க புகை சாமியாரிடம் செல்கின்றனர். சாமியாரின் பெயர் புகை சாமியார். புகை போட்டு அவர்களுடைய ராசிக்கல்லை பற்றி கூறுவதில் பெருமை பெற்றவர். சாமி, நாங்கள் எல்லாரும் எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெறணும், அதுக்கேற்ற ஒரு நல்ல ராசிக்கல்லாம் சொல்லுங்க. தம்பி, ஒவ்வொருத்தரா வந்து இந்த கட்டத்தை நில்லுங்க, நான் புகை போட்டு நல்ல ராசிக்கல்லாம் சொல்றேன். சாமி, நான் தான் சிங்கம்புலி, என் பேருக்கேத்த ஒரு நல்ல ராசிக்கல்லாம் சொல்லுங்க சாமி. தம்பி, நீ இந்த ஜென்மத்தில் எலியா இருக்கிறதுக்கு காரணம் போன ஜென்மத்தில் புலியா இருந்த, ஒரு நாள் சிங்கத்தை துரத்தின் போய் அது பல்ல உடச்சிட்ட, அதனால உனக்கு தோஷம் ஆயிடுச்சு. சாமி, அந்த தோஷம் என்ன சாமி பண்ணும்? நீ என்ன பண்ற, சிங்கவால் ஒரு மீட்டரும் புலிவால் ஒரு மீட்டரும் எட்டு மிக்சியில போட்டு அரைச்சி உருண்டையாக்கி மோதிரம் பண்ணி போட்டுக்கோ. நன்றி சாமி. சாமி, அவன் கண்ணை திறந்த மாதிரி என் காதை திறங்க சாமி. தம்பி, நான் ஒன்னும் டாக்டர் இல்லப்பா, இந்த மாதிரிலாம் பேசுறதுனாலதான் உனக்கு இந்த ஜென்மமும் பூன முகம் அமைஞ்சிருக்கு. அதனால நீ செவப்பா ரெட்டா எர்ற லால் கலர்ல ஒரு கல்லு வாங்கி மோதிரம் பண்ணி போட்டுக்கோ. சாமி, எத்தனை விரல்ல எத்தனை மோதிரம் போடணும், எந்த நேரத்துல போடணும் சொல்லுங்க சாமி. நீ எந்த கை விரலையும் போடக்கூடாது, எந்த கால் விரலையும் போடக்கூடாது. அப்ப வேற எங்க சாமி போடுறது? உனக்கு நாக்குல சனி இருக்குப்பா, அதனால அங்க ஒன்னு செஞ்சு போட்டுக்கோ. நன்றி சாமி. சாமி, எனக்கு பாத்தீங்களா எந்த வீடும் வாஸ்துப்படி அமைய மாட்டேங்குது, எந்த வேலையும் ஒழுங்கா பண்ண முடியல, அதனால எனக்கே ஒரு நல்ல ராசிக்கெல்லாம் சொல்லுங்க. தம்பி, உன் மொகராசி படி பார்க்கும் போது நான் சொல்ற கல்ல உன்னால மோதிரம் எல்லாம் பண்ணி போட முடியாதுப்பா. அப்படி என்ன சாமி, அது ஒரு பிரம்மாண்டமான கல்லு. அதான்ப்பா, ஸ்மாலா லார்ஜா பெருசா சின்னதா இருக்குமே பாருங்கல்லு. சாமி, நீங்க காமெடி பண்ணாங்க சாமி, மோதிரம் பண்ணி போற மாதிரி சொல்லுங்க சாமி. சரி, அப்படி இல்லைன்னா கூழாங்கல்லு போட்டுக்கோ. சரி சாமி, அப்ப கூழாங்கல்லே நைஸா ஸ்மூத்தா இருக்கிறத பார்த்து நீங்களே பொறுக்கி குத்துருங்க. தம்பி, பொறுக்கி போடுறது இல்ல என் வேலை, நீ வா நாளைக்கு மாலை நான் உனக்கு தரேன் அந்த கல்ல. சரிங்க சாமி, நீங்க ரைமிங்கா சொல்லியிருந்தாலும் டைமிங்கா சொல்லியிருக்கனால எனக்கு ஒர்க் அவுட் ஆகும் நம்புறேன், நான் அப்புறம் வரேன் சாமி. சாமி, எனக்கு ஒரு பிரச்சனை சாமி. என்ன பிரச்சனைப்பா? எங்க இடையில கழுதியே இல்ல சாமி. அதான் நீ இருக்கிய. ஐயோ முடியல சாமி, என் கழுத்த முடிச்சு முடிச்சாதான் அன்னைக்கு பொழுதே விடிஞ்சமாக்கும் சாமி, அதனால எனக்கு ஒரு நல்ல ராசிக்கலா சொல்லுங்க சாமி. தம்பி, உனக்கு பேஸ்மெண்ட் ரொம்ப வீக்கு, அதனால உனக்கு ஏத்த கல்லு காங்கிரீட் கல்லு தான். சாமி, மோதிரம் பண்ணி போற மாதிரி சொல்லுங்க சாமி. சரி, அது மூலியம் வீடு கட்டுறதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்களே ஜல்லிக்கல்லு, அதை எடுத்து மோதிரம் பண்ணி போட்டுனேன், இப்படியே பாத்துன்னு போ, கழுதிய பார்த்த எஃபெக்ட் கிடைக்கும். ரொம்ப நன்றி சாமி. சாமி, நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு டான்ஸ் காம்படிஷன்ல கலந்துக்க போறோம், அதுக்கு எல்லாருக்கும் ஏத்த மாதிரி ஒரு நல்ல ராசிக்கல்லா சொல்லுங்க சாமி. தம்பி, நான் சொன்னா வராது சிக்கலு, புகை போட்டா வரும் விக்கலு.